வணக்கம் நண்பா, நான் தான் உங்கள் நண்பர் லிஜின் கன்னியாகுமரி பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலாக இருக்க போது. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே, அதாவது இராணுவத்துக்காக முயற்சி செய்கிற அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. ஸோ என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து சந்தேகங்கள் சொல்லியிருப்பாங்க. எனக்கு வந்து விரலில் பெண்டாக இருக்குது, நகம் இப்படி இருக்குது, அதே மாதிரி வெட்டு காயம் இருக்குது, எனக்கு கண் இப்படி இருக்குது, அப்படி இப்படின்னு எனக்கு நிறைய பேர் ஃபோட்டோஸ் அனுப்பியிருக்காங்க. ஸோ அதோட ரிப்ளை தான் எனக்கு ஃபோட்டோ வழியாக நான் சொல்லான்ட்ருக்கேன். இந்த ஃபோட்டோ இப்படி வச்சுட்டு இதுக்கு என்ன பிரச்சனை, இதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கரெக்டாக விளக்கம் சொல்லான்ட்ருக்கேன். ஸோ அதில் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து ஒரு டவுட்டுன்றது கிளியர் ஆயிரும். ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வித் ஒரு வேஸ்ட் அண்ட் டைம் வீடியோக்குள்ளே அடி போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நண்பர் வந்து எனக்கு புலிப்பல் இருக்குது, ஸோ எனக்கு இந்த மெடிக்கல் இராணுவத்தில் வந்து மெடிக்கல் ஏதாவது இஷ்யூஸ் ஆக வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. புலிப்பல் இருக்கிறதுனால இராணுவத்தில் மெடிக்கலில் எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்கும் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற ஏதாவது நண்பர்களுக்கு வந்து புலிப்பல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய தேவையில்லை, 101% நீங்கள் செலக்ட் ஆகிடலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய நண்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கை கால் இந்த உடம்பு இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பச்சை குத்தி இருக்காங்க. ஒரு சிலவங்க மம், ஒரு சிலவங்க டேட், ஒரு சிலவங்க ஒரு சில இனிஷியல் இந்த மாதிரியெல்லாம் பச்சை குத்திருக்காங்க. பச்சை குத்துனதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு எழுத்தாகட்டும், எந்த ஒரு சிம்பிள் ஆகட்டும், எந்த ஒரு தனிப்பட்ட பேராக இருக்கட்டும், எந்த ஒரு பச்சையும் வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஈவன் நீங்கள் ஒரு எழுத்து வந்து பச்சை குத்தி இருந்தாலும் அவங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து இதை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணி ஆகணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணி இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு ஃபெசிலிட்டி வந்திருக்கு. ஸோ செலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இது 101% அவங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு எழுத்தாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற யாருக்காவது உடம்புல வந்து நான் பச்சை குத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணி சீக்கிரமாக அதை வந்து ரிமூவ் பண்ணுறது வந்து ரொம்ப பெஸ்ட். அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நண்பருக்கு கட்டை விரலில் சின்னதாக ஒரு கட்டு ஒன்று விழுந்திருக்கு. அதாவது சதை வந்து ரொம்ப ஆழமாக வந்து கட்டாக இருக்குது. ஸோ ஆயின்மெண்ட் போட்டாச்சு அப்படின்னா அது வந்து சேர்றது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்ற பட்சத்தில் டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2-3 ஸ்டிச்சிங் போட்டு விடுவாங்க. அந்த வகையில் இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற யாருக்காவது இந்த மாதிரி 2-3 ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை, 100% நீங்கள் வந்து இராணுவத்தில் வந்து மெடிக்கல் ஃபிட் ஆகிடலாம். அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நண்பருக்கு இந்த மாதிரி தழும்பு இருக்குது உடம்பில். ஸோ நான் அவங்களுக்கு வந்து விசாரித்தேன், விசாரிக்கும்போது உடம்பு முழுசாக இப்படி இருக்குது அப்படின்றாரு. இன்கேஸ் இந்த ஒரு 3-4 தான், இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி 3-4 தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து அதை வந்து எதுவும் வந்து பிரச்சனையாக எடுத்துருக்க மாட்டாங்க. பட் உடம்பு முழுசாக இப்படி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து நீங்கள் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற யாருக்காவது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் உடனடியாக ஏதாவது ஒரு ஸ்கின் டாக்டர் கன்சல்ட் பண்ணி இதை வந்து க்யூர் ஆக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நண்பர் வந்து இந்த ஃபோட்டோ அனுப்பிட்டு எனக்கு நாக்னி இருக்கா அப்படின்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்ட்டாரு. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியுது, நாக்னி அதாவது முட்டி ரெண்டு வந்து ஒட்டி இருக்குது. ஸோ வந்து இதை வந்து 101% அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. பட் இது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இதை வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணியாச்சு அப்படின்னா இதை வந்து சரி பண்ணுறதுக்கான 100% வாய்ப்பு நமக்கு இருக்குது. அதே மாதிரி இது எப்படி சரி பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ நான் ஒன்று போட்டிருந்தேன். அதோட லிங்க்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். அதையும் போய் பார்த்து அதை முறையாக வந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா 101% உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். ரிசல்ட் ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும், பட் நீங்கள் அந்த முயற்சி வந்து கைவிடாமல் பண்ணிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து சரி பண்ணிக்கலாம். அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நண்பரோட கையில் அதாவது சின்ன விரலில் பார்த்தீங்க அப்படின்னா பால் உண்ணி அப்படிம்பாங்க, இந்த மாதிரி உண்ணி இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்துக்க வேணாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்காவது இந்த மாதிரி ஒரு 4-5 எல்லாம் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து கண்டுக்கிட மாட்டாங்க. பட் உடம்பு ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தான் நீங்கள் வந்து பயப்படணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நண்பருக்கு அந்த நீங்கள் பார்த்தா தெரியும் 2 சொத்தப்பல் இருக்குது. ஸோ இந்த இராணுவத்தில் மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் சொத்தப்பல் அப்படின்றத வந்து அவங்க 100% ரிஜெக்ட் பண்ணுவாங்க.
அவங்களுக்கு வந்து ரீமெடிக்கல் போடுவாங்க. ஏன்னா ஒரு சொத்தப்பல்லாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த சொத்தப்பல்லாம் வந்து ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. நீங்கள் உடனே வந்து ஒரு டென்டிஸ்ட்டை வந்து கன்சல்ட் பண்ணி அதை வந்து தெரியாத, அதாவது இந்த மற்ற பல்லோட கலருக்கே வந்து அவங்க வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. அதை கிளீனாக க்ளீன் பண்ணி அழகாக வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது ஒரு பிரச்சனையே கிடையாது. இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற யாருக்காவது சொத்தப்பல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக, ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் வந்து அதை வந்து ஃபில் பண்ணி ஒரு பல் டாக்டரை பார்த்து அதை வந்து ஃபில் பண்ணி மேட்ச் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு சொத்தப்பல் கூட அவங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த நண்பருக்கு கையில் பார்த்தீங்க அப்படின்னா நரம்பு வந்து ரொம்ப அதிகமாக தெரியுது. இது வந்து பிரச்சனை அப்படின்ட்டு கேட்டிருக்காரு. நீங்கள் கையை பொறுத்த வரைக்கும் நரம்பு அதிகமாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இந்த ஹார்ட் ஒர்க், இந்த கூலி அதிகமாக வந்து வேலை செய்கிறவங்களுக்கு வந்து கை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற பட்சத்தில் நரம்பெல்லாம் வந்து வெளியே தெரிகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஜிம்மு பண்ணும்போதும் சரி, ஜிம்மு கரெக்டாக வந்து ஜிம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நரம்பு வந்து வெளியே தெரிகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த கையில் நரம்பு தெரிகிறதுனால யாரையும் வந்து ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற யாருக்காவது இந்த மாதிரி நரம்பு தெரியுது அப்படின்னா பயப்பட வேணாம், நீங்கள் கண்டிப்பாக வந்து செலக்ட் ஆகிடலாம். அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த நண்பருக்கு இந்த தேமல் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி வந்து தழும்பு இருக்குது அப்படின்றாரு. இந்த ஃபோட்டோவில் பார்த்துருக்க மாதிரி அவருக்கு உடம்பு ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த வீடியோ பார்த்துருக்க யாருக்காவது தழும்பு, தேமல், அதே மாதிரி படர் தாமரை எல்லாம் இருந்தது அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக வந்து ஒரு ஸ்கின் டாக்டர் கன்சல்ட் பண்ணி அந்த நம்ம உடம்போட கலருக்கு அந்த ஸ்கின்னை வந்து மாற்றி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி நீங்கள் வந்து அசால்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஸோ யாருக்காவது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா சீக்கிரமாக வந்து ஒரு ஸ்கின் டாக்டரை கன்சல்ட் பண்ணி இதை க்யூர் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த நண்பர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெட்டு தழும்பு, அதாவது இது வேறு ஏதாவது தழும்பாக இருந்தால் கூட வெட்டு தழும்பு மாதிரி தான் கரெக்டாக தெரியுது. ஸோ இராணுவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வெட்டு தழும்பை பார்த்தாலே உடனே வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 20க்கு மேலே செலெக்ஷன் நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து நல்லாவே தெரியும் இந்த வெட்டு தழும்பு அப்படின்றத பார்த்தோன்னே அவங்க வந்து இந்த நபர் வந்து சரியில்லை, இவரோட கேரக்டர் சரியில்லை, ஸோ இவரை வந்து செலக்ட் பண்ண வேணாம் அப்படின்னு அவங்க ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தழும்பு அதிகமாக, வெட்டு தழும்பு மாதிரி எல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சீக்கிரமே கன்சல்ட் பண்ணி இதை வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மற்றபடி இப்படியே இருந்தாச்சு அப்படின்னா சரி நண்பா, செலக்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் கொஞ்சம் காசு செலவானாலும் பரவாயில்ல அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஸ்கின் டாக்டரை கன்சல்ட் பண்ணி சீக்கிரமாக இதை க்யூர் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த நண்பருக்கு கையில் அந்த குட்டி விரலில் கொஞ்சம் வீக்கமாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது. என்னை கேட்டால் நான் இப்போ இந்த ஃபோட்டோவில் காமிக்கிற மாதிரி உங்கள் விரல் வந்து முழுக்க முழுக்க இப்படி ஃபோல்ட் ஆனாலே போதும், சின்ன சின்ன வீக்கங்கள், சின்ன சின்ன கட்ஸு, சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வந்து அவ்வளோ வந்து அவங்க கேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் எல்லாருக்கும் வந்து இருக்கிற விஷயந்தான். பட் இந்த விரலை வந்து சின்னதாக கூட கட்டாகி வந்து நம்ம துண்டாயிருச்சு அப்படின்னு வைங்களேன், அதாவது ஒரு பீஸ் வந்து இல்லை அப்படின்ற பட்சத்தில் தான் பிரச்சனை. பட் விரலை வந்து கரெக்டாக இருக்குது, என்னோட விரலை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு ஆகுது அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த நண்பருக்கு முட்டியில் இந்த மாதிரி ஒரு ஸ்கேர் இருக்குது அப்படின்றாங்க. இது வந்து நார்மலான விஷயம் நண்பா. எப்படின்னா சின்ன வயசில் எல்லோரும் விழுந்திருப்பாங்க, ஒரு சிலவங்களுக்கு பெருசாக இருக்கும், ஒரு சிலவங்களுக்கு சின்னதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற யாருக்காவது இந்த மாதிரி இதை விட சின்னது இல்லைன்னு இந்த சைஸுக்கான ஏதாவது அடையாளங்கள் இருக்குது அப்படின்னா வந்து பயப்பட வேண்டிய தேவையில்லை. இதனால எல்லாம் அவங்க வந்து ரிஜெக்ட் ஆக்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து அந்த வெளியே வந்து சின்னதாக வந்து சதை தான், அதை விழுந்ததுனால ஏதாவது வந்து அடிபட்டதுனால தான். ஸோ இதை வந்து உள்ளாடி வந்து எந்த ஒரு டிஃபெக்டும் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றது அவங்களுக்கே தெரியும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த நண்பருக்கு காலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தழும்பு ஒன்று இருக்குது, இது ஏதோ புண்ணு மாதிரி வந்திருக்கு, அதை வந்து க்யூராக இருக்குது, சரியாக இருக்குது, ஆனால் அந்த அடையாளம் வந்து போக மாட்டேங்குது. பட் இது வந்து பிரச்சனையே கிடையாது நண்பா. இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி ஒரு ஆயின்மெண்ட் ஒன்று வருது. அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலான இந்த மாதிரி ஸ்கேர்லாம் இருக்குது அப்படின்னா அதை வந்து க்யூர் பண்ணுற அளவுக்கு அந்த ஆயின்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஆயின்மெண்ட் வாங்கி இதை வந்து போட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த நம்ம மற்ற சதை அளவுக்கு இது வந்து மேட்ச் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. மற்றபடியும் இது வந்து ஒரு பிரச்சனை ஆகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இல்லை. ஸோ பயப்பட வேண்டிய தேவையில்லை நண்பா. அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த நண்பரோட காலில் ஒரு ஆப்ரேஷன் ஒன்று பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2, 4, 6, 8 8க்கு மேலே ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க ஒன் சைடில்.
ஸோ இது பிரச்சனை ஆகுமா அப்படின்ட்டு இந்த நண்பர் வந்து கேட்டிருந்தாரு. நண்பா, இன்கேஸ் நீங்கள் வந்து சதை மட்டும் கிழிஞ்சு இந்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நோ ப்ராப்ளம், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. பட் காலில் உள்ளாடி அந்த எலும்பில் ஏதாவது ஃப்ராக்சர் ஆகி எலும்பு உடஞ்சி போய் அதை வந்து கிளியர் பண்ணிட்டு இந்த தையல் போட்டிருக்காங்க அப்படின்னா பிரச்சனை ஆயிரும். அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நண்பருக்கு காலில் இந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்கேர் தான் இருக்குது, இது வந்து பிரச்சனை ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த மாதிரி ஒன்று எல்லாம் இருந்தால் வந்து பிரச்சனை ஆகாது. நண்பா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஒன்று இருக்கிறனால உங்களுக்கு வந்து ரிஜெக்ஷன் வந்து கிடைக்காது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற யாருக்காவது இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய தேவையில்லை, கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து மெடிக்கல்லாம் பாஸ் ஆகிடலாம். அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நண்பர் வந்து காலை இப்படி ஃபுட் எடுத்து அனுப்பியிருக்காங்க, ஃப்ளாட் ஃபுட் இருக்கா அப்படின்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்றாரு. இது வந்து ஃப்ளாட் ஃபுட்டு வந்து இருக்குது, ஏன்னா இன்னும் கொஞ்சம் வந்து இந்த வந்து இந்த இருக்கல கருவு இருக்கல அந்த குழிமா இருக்கல அது இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணும். ஸோ இது வந்து ஃப்ளாட் ஃபுட்டு இருக்குது அப்படின்னு தான் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இது வந்து ஒரு பெரிய டிஃபெக்டாக வந்து எடுத்துக்க வேணாம், இது வந்து க்யூர் பண்ண முடியும். நான் ஃப்ளாட் ஃபுட்டை எப்படி சரி பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். அதை நீ இங்கே போய் பார்த்து அது வந்து கரெக்டாக கடைபிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். மறுபடியும் சொல்கிறேன், ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், பட் 110% வந்து நீங்கள் வந்து ரிசல்ட் கிடைக்கும். பட் நீங்கள் வந்து உங்கள் ஹார்ட் ஒர்க்கை வந்து விடக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து டவுட்டோடு இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஒரு தடவை ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நிறைய நண்பர்கள்கிட்ட போய் சேரும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில டவுட்ஸ் தான் கிளியர் பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் அதிகமாக டவுட்டு வந்து கிளியர் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணுவேன். அதே மாதிரி யாராவது என்கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதே மாதிரி என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து நான் ஷோ பண்ணுறேன், அங்கேயும் வந்து என்ன ஃபாலோ பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து நான் வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்கேஸ் ரிப்ளை பண்ணுறதுக்கு லேட் ஆனாலும் கோவப்படாதீங்க, நான் நிறைய பேர்ட்ட ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுது உங்கள் நண்பர் லிஜின் கன்னியாகுமரி. ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.